பாருங்க, நான் ஒரு விஷயத்தை நான் ரொம்ப ரொம்ப நம்புறேன். என்னன்னா, இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்றோம்ல, அதுக்கு ஒரு தனித்தனி கடவுளை வச்சிருக்கோம். சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மன் அப்படின்லாம் தனித்தனி கடவுள் வச்சிருக்கோம்ல, இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம். இந்த கடவுள் அவர்களுக்கெல்லாம் நான்கு முகம், சிவபெருமான் இந்த 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 கான்செப்ட் எல்லாம் ஒரு பக்கம் வச்சிடலாம். ஆனால் அந்த அந்த ஒரு குட்டி எலக்ட்ரிசிட்டி, அந்த கரண்ட்டு ஒவ்வொரு மனுஷனுடைய உடம்புக்குள்ளேயும் இருக்குது அப்படின்றப்போ, அந்த அந்த நாத்திகவாதத்தையும் தாண்டிய ஒரு விஞ்ஞான சிந்தனை நமக்கு வரும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ என் உடம்புக்குள்ளேயும் காத்தலும் இருக்கிறது, அழித்தலும் இருக்கிறது, படைத்தலும் இருக்கிறது. இப்போ பாருங்க, நான் ஒரு விஷயத்த நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்புகிறேன். இந்த அண்ட சராசரம் என்பது சமநிலை வாய்ந்தது. The universe is perfectly balanced. அப்படிங்கிறத நான் முழுக்க முழுக்க நம்புகிற ஒரு மனிதனாக இருக்கிறேன். இந்த இப்போ இந்த இந்த உலகத்தில் நிறைய பேர் நல்லவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எவனாவது ஒரு ஒரு மனிதனுடைய மூளைக்குள், அந்த ஒரு புள்ளிக்குள் கெட்ட சிந்தனையை இந்த அண்ட சராசரமே தூண்டி விடுகிறது. ஒசாமா பின் லேடன் வந்துட்டு இவ்வளவு மோசமாக சிந்திக்கிறான், அமெரிக்காவை போய் அழிக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து, அந்த அந்த சிந்தனை, அந்த சிந்தனை எவ்வளோ பவர்ஃபுல்லான அந்த சிந்தனை, அந்த சிந்தனையை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல மனிதர்கள் இந்த உலகம் பூராவும் இருந்ததனால்தான், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒற்றை புள்ளியில் அந்த கெட்ட சிந்தனை வந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட சிந்தனை. அவன் போய் அந்த அமெரிக்காவை அழித்தவுடன் பாருங்க, அந்த சிந்தனை எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கிறது. எவ்வளவு எல்லோரும் தான் சிந்திக்கிறோம், ஆனால் அவ்வளவு நல்லவர்களாக இருப்பதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ஒற்றை புள்ளி இவ்வளவு காரசாரமாக இருந்து அதை செயலும் படுத்தி இருக்கிறது என்றால், இந்த யூனிவர்ஸ் பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ் என்பதை நான் முழுவதுமாக நான் உணர்கிறேன், நம்புகிறேன். இப்போ என்னுடைய உடலுக்குள்ளும் ஒவ்வொரு கரண்ட்டும் இருக்கிறது, படைத்தல், காத்தல், அழித்தல். இப்போ அந்த சுவாதிஷ்டானம் என்பது காத்தல், காத்தல் தொழில் செய்வது. அந்த காத்தல் என்பதே சுகம் சம்பந்தப்பட்டது. ஒருவேளை நான் பிரம்மச்சரி, நான் முற்றும் துறந்தவன், நான் கல்யாணம்லாம் பண்ணிக்கல, நான் இனவிருத்தி செய்யவில்லை, என்னுடைய சுவாதிஷ்டான சக்கரம் அந்த ஜங்ஷன் வெளிப்படைந்து இருந்தால் கூட நான் இனவிருத்தி செய்யவில்லை என்றால், இதை பேலன்ஸ் பண்ணுவதற்காக இன்னொரு மனிதன் இன்னொரு இடத்தில் என்னையும் சமப்படுத்தி கொண்டு இனவிருத்தி செய்து கொண்டிருப்பான், என்னையும் சேர்த்து கொண்டு இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பான் என்பது இந்த யூனிவர்சல் பேலன்ஸ் என்பதின் கோட்பாடு என்பதை நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன். ஒருவன் முற்றும் துறந்த துறவியாக ஆகி கொண்டிருக்கிறான் என்றால், இன்னொரு பகுதியில் உலக சுவையை மக்கள் நாடிக்கொண்டிருப்பதற்கான விதையை இவனே தூவி கொண்டிருக்கிறான் என்று பொருள். இப்போ நான் இதையே நான் பார்த்து வியக்கிறேன். இந்த உடலுக்குள் எல்லாமே இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனின் உடலுக்குள்ளுமே எல்லாமே இருக்கிறது என்பதனால், நாம் என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த சக்கரத்தை வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் எனும்பொழுது, இந்த குண்டலின் சக்தி உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயமாகத்தான் இருக்கிறது. நான் சொல்லாமல் விட்ட விஷயங்கள் எல்லாம் என்னென்னவென்றால், இந்த குண்டலினியை பற்றி நிறைய புத்தகங்கள், நிறைய ரிஷிமார்கள் நிறைய சொல்கிறார்கள். திருமூலர் குண்டலினியை அழகாக அற்புதமாக திருமந்திரத்தில் விளக்குகிறார். அவர் ஒரு பாடலில் இந்த சுவாதிஷ்டானம் என்பதை பற்றி விளாவரியாக சொல்கிறார். தானுடுகானம் என்று ஆரம்பிக்கிற ஒரு பாடலில் இந்த சுவாதிஷ்டானத்தை பற்றி விளக்குகிறார். சௌந்தரிய லஹரி என்கிற ஒரு சமஸ்கிருத புத்தகத்தில் கூட 39வது பாடலில் தவ சுவாதிஷ்டானே என்று ஆரம்பிக்கிற அந்த பாடலில் இந்த சுவாதிஷ்டானத்தை பற்றி அற்புதமாக விளக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லா புத்தகங்களையும் விட சௌந்தரிய லஹரி ஒரு விஷயத்த நம்ம கிட்ட குழப்புது. என்னன்னா, இப்போ மூலாதாரம் என்பது என்னன்னா, அந்த நிலம் சம்பந்தப்பட்ட, உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் என்று நம்ம அதை பத்தி டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருந்தோம். சுவாதிஷ்டானம் அதாவது மூலாதாரம் என்பது நிலம் சம்பந்தப்பட்ட, பஞ்சபூதங்களின் நிலம் சம்பந்தப்பட்ட ஜங்ஷன். சுவாதிஷ்டானம் என்பது நீர் சம்பந்தப்பட்ட, சுகம் சம்பந்தப்பட்ட, ஆசை சம்பந்தப்பட்ட சக்கரம் என்று சொல்லியிருந்தோம் தெரியுமா. இந்த சௌந்தரிய லஹரி கொஞ்சம் குழப்புது. என்னன்னா, அது நெருப்பு சம்பந்தப்பட்டது, அழிவு காத்தல் அல்ல, அழித்தல் தொழில் சம்பந்தப்பட்டது. இதனுடைய அதிபதி வந்துட்டு விஷ்ணு கிடையாது, ருத்ரன் என்றெல்லாம் குழப்புகிறது. ஆனால் உண்மையிலேயே
சுவாதிஷ்டானத்திற்கு அடுத்த சக்கரமான இந்த மணிப்பூரகத்திற்கு தான் நெருப்பு என்றும் ருத்ரன் தான் அதிபதி தேவதை என்றும் எல்லா புத்தகங்களையும் சொல்லும் போது இந்த சௌந்தரிய லகரி மட்டும், சௌந்தரிய லகரி எல்லாமே கரெக்டாக சொல்லுது, இந்த ஒன்றை மட்டும் அப்படி அப்சைட் டவுன் ஆகிக்கிறது. சுவாதிஷ்டானம் தான் நெருப்பு, அது வந்துட்டு அழித்தல் தொழில் செய்கிறது. மணிப்பூரகம் தான் காத்தல் தொழில் செய்கிறது. அதுக்குத்தான் நீர் என்கிற கேரக்டர் உண்டு என்று சொல்கிறது. இப்படி குழப்புது. ஆனால் எல்லா புத்தகங்களிலும் 99% என்ன சொல்கிறது என்றால், சுவாதிஷ்டானம் காமம் சம்பந்தப்பட்டது, பிளஷர் இன்பம் சம்பந்தப்பட்டது, சுவை சம்பந்தப்பட்டது, அதுடைய பஞ்சபூதம் நீர் என்றும், சுவை ஃபைவ் சென்சஸில் வந்துட்டு சுவை என்றும், ருசி நாக்கு என்றும் சொல்கிறது. இதெல்லாம் சேர்ந்தது தான் சுவாதிஷ்டானம்.